அக்கா ஆபரேஷன் பண்ணது வலிக்குதுக்கா. சரிக்கா நானும் தக்கா ரொம்பவே பயந்துட்டேன். ஏக்கா என் புருஷன் எங்க வந்துட்டாரா? என்னது குரங்கு குழந்தையா? என் தம்பி பிள்ளை என்ன பேச்சு பேசிய? நீ பையனை பேச்சு டோபாமண்டி அவர்களை நான் கொஞ்சினேன். கொஞ்சிரேக்கே, குரங்கு கூப்பிட்டு தான் கொஞ்சுவியோ? ஒழுங்கா கொஞ்சனா. மண்ணில் வந்த நிலவே எங்கள் மடியில் பூத்த அழகே, நிலவே மலரே அழகின் நிலவே. போதும் போதும், பிறந்த குழந்தை துள்ளி குச்சி ஓடிடு போது. உங்களுக்கு கொஞ்சவும் கூடாது, பாடவும் கூடாதா? குழந்தை எப்படிதான் கொஞ்சுவது? நீ கொஞ்சிறதற்கு தெரியும் இருக்க, சத்த இல்லாம மனசுக்குள்ள கொஞ்சிட்டு போ. தள்ளி போய் என் தம்பி பிள்ளைய நான் பக்கத்துல போய் பாத்துட்டு. என் தம்பி விக்கினேஸ் மாதிரியே இருக்கால என் தம்பி பிள்ளை. மாதினி, என் தங்கச்சி மாதிரியே இருக்க மாதினி. ஆமா, தங்கச்சி மாதிரி இருக்க, தங்கச்சி மாதிரி. என் தம்பி விக்கினேஸ் அப்படியே உரிச்சு வச்சு பறந்திருக்கா. சரோஜா குழந்தை நயன்தாரம் மாதிரி தான் இருக்க. ஒருத்தர் ஒண்ணு சொன்னா போதும், எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிருவிய. டோபாமண்டை என்ன? நயன்தாரா குழந்தை நயன்தாராவை போலவே உள்ளது, விக்னேஷ் போல் இல்லை. நீங்கள் கண்ணை வைத்து நல்லா பாருங்கள். தம்பி பாசம் உங்களுக்கு கண்ணை மறைத்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா உங்களுக்கு நயன்தாரா பாச கண்ணை மறைச்சிட்டோ? பிறந்த பிள்ளை அது, என்ன கண்ணை கூட முடிச்சு பாக்கல. அதுக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் நயன்தாரமா தெரிஞ்சிட்டு. உங்களுக்கு மட்டும் தம்பி போல் தெரிகிறது அல்லவா, எங்களுக்கு மட்டும் தெரியாதா என்ன? சரோஜக்கா குழந்தை தான் நல்லபடியா பிறந்துட்டுல. ஏக்கா ரொம்ப செலவாயிட்டோக்கா, ஆப்ரேஷனுக்குனால நிறைய செலவாயிட்டோக்கா. நான் கூட நார்மலா குழந்தை பிறக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரூபாய்க்கு என்னக்கா பண்ணா? நான் உன்கிட்ட ஒண்ணும் சொல்ல விரும்பல. உன் அக்கா மீன்காரிச்சு வேலை ஒண்ணும் சரி கிடையாது.
இது வரைக்கும் உனக்கு எதுவும் செஞ்சது கிடையாது. இந்த ஆபரேஷன் கூட ரூபாயில கை கழுவிட்டு நிக்க. என் மர்மை மட்டும் வரலன்னா இன்னைக்கு ஆபரேஷனே நடந்திருக்காது. எப்படி பிரிச்சு பேசிட்டு இருக்க பாரு. நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேக்கேன். என் தம்பியா எங்க அம்மா பெத்து உங்களுக்கு தத்து கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. அண்ணி, என் புருஷன் உங்க பிள்ளைக்கே செய்யும்போது எனக்கு செய்யக்கூடாதா? நான் அவரு பொண்டாட்டி, என் பிள்ளை அவருக்கு பிள்ளை. அதனால எங்க அக்காவெல்லாம் அப்படி பேசாதுங்க அண்ணி. பாத்தியா, இதத்தான் சொன்னேன். என்னன்னு போங்க. அவர்களே, பிள்ளை பெத்து கிடக்கும் பிள்ளையிடம் எதற்கு சண்டை? இப்பொழுது பணமா முக்கியம். பணம் இல்லைன்னா என்ன நடக்கும்? குழந்தை பிறந்துருமா இல்ல ஆபரேஷன் தான் நடந்துருமா? என் மர்மை மட்டும் வரலன்னா என்ன ஆயிட்டுக்கும் தெரியுமா எனக்கு? நல்ல பிறந்தவனே எல்லாரும் வாய்கிலயே பேசுவிய. அவ என்னடானா என் புருஷங்க? அப்போ என் கூட பிறந்த எனக்கு தம்பி இல்லையோ? இல்ல, இத பத்தி பேசறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அண்ணி, உங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்காக நீங்க பேச வேண்டிய வார்த்தை மட்டும் பேசுங்க போதும். எங்க அக்காவெல்லாம் நீங்க பேசுற வேலையை வச்சுக்கிடாதுங்க. என் புருஷன் உங்க மருமகனுக்கு ரூபாய் கொடுத்துருவாவ. பாத்தியா, எப்படி பிரிச்சு பேசியானு பாத்தியா? வேண்டாம்.
என்ன சரோஜா, இயல்பு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், தம்பிக்காக நீங்க இரு. நீ அவி சொல்லிட்டவங்கக்காக நீ கிளம்பி போயிட்டான்னு வச்சுக்கே, அவி சொன்னதெல்லாம் உண்மையாயிரும். உனக்கு உரிமை இருக்குங்கதான் நீங்க இருந்து நிரூபிச்சு காட்டு சரோஜா. என்னதா இருந்தாலும் கல்யாணம் முடிச்ச உடனே பொண்டாட்டி வழிதான் முக்கியமா தெரியுதுக்கா. நான்லாம் கூட பிறந்தவனே, நீ ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்ல. அந்த மீன்காரியெல்லாம் அந்த வீட்டில் இருந்துட்டு எப்படி கிடந்தாக்கா உங்களுக்கே தெரியும்ல. இப்பெல்லாம் நான் ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேச முடியவில்ல பார்த்துடுங்க வளைஞ்சிக்கிறியா. முன்னாலாம் என்னை பார்த்தாலே பயந்து ஓடி போய் ஒழிப்பாக்கா, இப்போ நெஞ்சை நிமித்திக்கிட்டு நிற்கா என் குழந்தை. நீ சரோஜா, நீ அழாதவன் தம்பி வரட்டும், அப்படியே போனாலும் பேட்டு போட்டு. நீ எதுக்கு கவலைப்படியா, உன் புருஷன் இருக்காரு, உன் பிள்ளைகள் இருக்கு. அதுதான் உண்மை போல இருக்குக்கா. நான் பெத்த பிள்ளைகளும் என் புருஷன் தான் எனக்கு முக்கியம். யாரையும் நம்ப கூடாதுங்கிறது இதுல இருந்து தெரியுதுக்கா. சரோஜா, யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. உனக்கு என் மகன் இருக்கா, நாங்க இருக்கோம். நீ ஒன்னும் வருத்தப்படாத கண்ணத்தோட. சரிக்கா.